ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா ஊலகம். இன்னைக்கு வெள்ள நூடுல்ஸு, அதை வாங்கி காய்கறியெலாம் போட்டு வீட்டில் நம்ம வெறும் கரம் மசாலா மட்டும் போட்டு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, வெளியில் வைக்கிற மசாலாலாம் போடுறத விட நம்ம இது மாதிரி செய்கிறது கூட ஒரு நல்லது தான் நம்ம உடம்புக்கு. அதனால் நம்ம இப்போ அதை பண்ணலாம். வாங்க, வெள்ளை நூடுல்ஸை தண்ணி கொதிச்சிட்ருக்குது, முதல்ல அதை வேகப்பட்டு வெந்தவுடனே வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை வேகப்பட்டு தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது, இப்போ போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், இதை நம்ம மூடி வச்சிடலாம். வாங்க, நூடுல்ஸ் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொட்டாமல் வரும். ஒரு 2 உப்பும் போட்டுக்கலாம், ஒரு 2 சிட்டிகை. ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். நூடுல்ஸ் வெந்துருச்சு, இதை நம்ம வடித்து வெறும் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். நூடுல்ஸ் நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம், இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம். வாங்க, அதே கடாய் சட்டி வச்சுருக்கோம், அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் வணக்கிக்கலாம். இப்போ வந்து வணக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள், கேரட்டு 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 பீன்ஸ் இருக்கும், வெங்காயத்தால் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அவ்வளோதான். நம்ம இப்போது கொஞ்சோண்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். நம்ம இப்போ அதை வந்து காய்களை வணக்கிக்கலாம். வெளியில் மசாலா ஒன்றும் இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்கிற மசாலா, உடம்புக்கும் எதுவும் கெடுதல் பண்ணாது. காய்கறி வணங்கும் போது 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். அதில் இது மேலேயே பீன்ஸையும் போட்டுக்கலாம். காலையிலேயே காய்கறிகளும் நம்மளுக்கு உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும், பசங்களும் ஒரு ஆசையாக சாப்பிட்ருவாங்க. இதை இப்போ நம்ம நல்லா வணக்கிக்கலாம். 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். கேரட்டுக்கு 1 சிட்டிகை போட்டோம், பீன்ஸ் போட்டதுனால 1 சிட்டிகை போட்டுக்கோம். உப்பு பார்த்துட்டு லாஸ்டில் கூட நம்ம தூவிக்கலாம், ஏறு முதலையே ஜாஸ்தியாக போட்டக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். வாங்க, இது மேலேயே இந்த காய்க்கு தகுந்த 2 சிட்டிகை இருக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா. இது மேலேயே வெங்காயத்தாலையும் போட்டுக்கலாம். மேலேயே இந்த நம்ம ஆற வச்சிருந்த நூடுல்ஸை போட்டுக்கலாம்.
உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பார்த்துக்கிட்டே போடுறது கூட நல்லது, முதலே போடாத. சூப்பரான காய்கறி வெள்ளை நூடுல்ஸ் வச்சு காய்கறி போட்டு நல்லா ஒரு சத்தாக ஒரு நூடுல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை பரிமாறிடலாம். ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான காய்கறி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.